ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ரைடு எங்கே ப்ளான் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கபினி கர்நாடகாவுக்கு. அங்கே நாங்கள் போயிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட இங்கேருந்து 250 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து போயிட்டு அங்கே மார்னிங் வந்துட்டு சஃபாரி ஒன்று 6 to 7:30, நல்ல டைமிங். சஃபாரி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர மாதிரி அவ்வளோ ப்ளான். ஸோ எல்லாம் கிளம்பிட்டோம். டோட்டலாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 வண்டி 26 ரைடர்ஸ். அல்டிமேட்னா நான் 3 டீமாக பிரிஞ்சிருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து 1 டீமு, பெங்களூர்லேருந்து 1 டீமு, சென்னையிலேருந்து 1 டீமு. போகலாமா? டோனி தான் ஃபீல் போகிறார். ஸோ சென்னையிலேருந்து வர டீமுக்கு 9 தூரம் ட்ராவல். கிட்டத்தட்ட நாங்கள் ஜாயின் பண்ணுற லொக்கேஷன் வந்து மார்ச்சல்லி. அது வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து வர்றதுக்கு ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் மேலே, ஒரு 511 வருது. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. நாங்கள் இப்போ கிளம்புறோம். பெங்களூருக்கு பக்கம்னால பெங்களூர் கொஞ்சம் லேட்டாக கிளம்பாங்க நினைக்கிறேன். ஹாய், ஓகே. நான் கிளம்பி கிட்டத்தட்ட இப்போ பவானி சாகர் பக்கம் வந்துட்டு, புளியம்பட்டி தாண்டி பவானி சாகர் டேம் கிட்ட. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 7:30. இப்போ நாங்கள் ஒரு 7 பைக்கு போயிட்டுருக்கோம். பண்ணாலும் ஒரு பைக் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போது கரெக்டாக இன்னொரு 3:45 காட்டுது மார்ச்சர்லிக்கு. அப்புறம் அங்கேருந்து ஒரு 1/2 hour தான் நம்ம லொக்கேஷனுக்கு. நாளைக்கு சஃபாரி தான் வெயிட்டிங். ஏன்னா மார்னிங் வந்து இது நான் சஃபாரி போனதே இல்லை. மார்னிங் வந்துட்டு 6 to 7:30 அதுதான் இருக்குல்லே சஃபாரி. நல்ல ஒரு டைமுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நீங்கள் சஃபாரி போனால் அந்த டைமுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். புக் பண்ணி தான் போங்க. அங்கே போனீங்கன்னா அந்த டைமுக்கு கண்டிப்பாக ஸ்லாட் கிடைக்காது. அப்புறம் 9 மணி ஸ்லாட் அந்த மாதிரி கிடைக்கும். அது போகிறது வேஸ்ட்டு தான். ஸோ இது பவானி சாகர் டேம் ரோடு வந்து போடாமல் இருந்தாங்க. நம்ம ரொம்ப சுற்றி வர மாதிரி இருக்கும். இப்போ ரோடு போட்டுட்டாங்க, அதனால் ஜம்மன் இருக்கு. இதுதான் அங்கே பவானி சாகர் டேம். டேம் பார்க்கோட என்ட்ரி இதுதான், கீழ் பவானி அணை பூங்கா. திஸ் இஸ் த டேம். பண்ணாரி வந்தாச்சு. இது டிராஃபிக் ஆக்சுவலி இப்போ தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. திம்பம்ல டைமிங் தானே, டே மட்டும் தான் லவுடு. புலி வர ஏறியாக்குது. டைகர் ரிசர்வ் ஃபர்ஸ்ட் அவங்க வர அழகா இருக்கு. மான் எவ்வளவு மான் இருக்குல்ல, பண்ணி எவ்வளவு பண்ணி மாலை கவனிக்கலாம. இல்லை வெறும் பண்ணி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு செகண்டு ஜேபி போங்க. ஆ, சைட் சீயிங்லாம் வேற லெவல் இருக்கும். போங்க. எலிஃபெண்ட்டாக வந்தால் லாஜிக் வர்றதுக்கு இல்லை. ஏன்னா லாரி கச கசன் இருக்கும். இப்போ போங்க, என்ஜாய்மெண்ட் இப்போ அங்கே தான். ஆப்போசிட்லேயும் சரி போகிறதும் சரி ஜாஸ்தியாக இருக்கும். லாரி பெண்டு எல்லாம் ரொம்ப பார்த்து திரும்பணும். என்ன நீங்களா கூட்டமா வரீங்க, நாங்க வரம் போறோம். காசா காசன் வரானு பாருங்க சாமி. ஓகே, நம்ம திம்பம் ஹில்ஸ் ஏற போறோம். ஆக்சுவலி காலையிலே ஜம்மன் மான் கிடைச்சதுல வேற லெவல். மேல போய் சாப்பிட்டுக்கலாம். மேல ஏறினதுமே எல்லாது ஹோட்டல் இருக்கும். சின்ன ஹோட்டல், அந்த நார்மல் ரோட் சைட் ஹோட்டல்ஸ். ரோட் சைட் ஹோட்டல்னா நல்லா இந்த லாரி லாரிஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களா, நல்லாயிருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டே இருக்கிறானுங்களா? வந்துட்டே தான் இருக்கும். அதில் என்ன ஆச்சரியம், இது என்ன பிரமாதம், இன்னும் இருக்கு போக. இன்னும் பெண்ட்லலாம் செத்த நம்ம நிஜமா. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பெண்டெல்லாம். மேலே போக மேலே போக அங்கே வர ரெட்டில் தான் காட்டுது. மேப் பார்க்கல நீங்கள். மேலே ஹாப்பி பின்ஸ் எல்லாமே ரெட்டில் தான் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பெண்ட் டிராஃபிக் இருக்குது ஒரே கண்டினியூஸாக. ரெட்ல காட்டுது. ஆனால் எனக்கு திம்பம்ல ரொம்ப பிடிக்கும். வண்டி ஓட்ட சூப்பராக இருக்கும். ஆனால் 10 கிலோமீட்டர் தான், 10 கிலோமீட்டர் சம்திங் என்ன போதும். ஏகப்பட்ட பெண்டு 11 கிலோமீட்டர் தான் மேலே, இந்த கீழேருந்து மேலே போகிறக்கு நம்மளுக்கு. திம்பம் ஹில்ஸில் பிடிச்ச விஷயமும் இருந்தாங்க ட்ராஃபிக், வெறும் லாரி தான். தட் இஸ் ஃபுல் என்ஜாய்மெண்ட். பட் நல்லா இருக்கு ரோடு, நல்லா அகலமான ரோடு தான். பத்தாத ரோடெலாம் கிடையாது.
டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஹெவிங்கிறதுனால நம்மளுக்கு டிராஃபிக் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஹேரியர் பையன் கொஞ்சம் போக மாட்டான். அஜய், ஓ ஹலோ ஹலோ, போங்க போங்க, வந்துட்டோம். இல்லை, 26 திரும்பிக்கிறோம். லாஸ்ட் பெண்ட் இனிமேல் தான், அவ்வளோதான். இப்போ நீங்கள் திரும்பிட்டீங்க, பெண்டு திரும்பிட்டீங்கன்னா முடிஞ்சது. அம்மா, ஹைட்டு பத்த மாட்டேது நம்மளுக்கு. திம்பம்ல லாஸ்ட் பெண்டுங்க, 11 கிலோமீட்டருக்குள்ள 27 பெண்டு, 27 பெண்டுமே ரோடு சம்மன் இருக்கும். லாஸ்ட் பெண்ட் திரும்பி வச்சுங்க. இனி ஹேப்பி பெண்ட்ஸ் கிடையாது, நம்ம கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். இனி நம்ம பிளைன்ஸ் தான், கிட்டத்தட்ட ரொம்ப ஹில்ஸ் எல்லாம் கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு நம்மளுக்கு ஹில்ஸ் மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு தாங்க ஃபஸ்ட் டைம் டெய்லாக போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்டர் காம் இருக்கனால இந்த ப்ளூ ஆர்மர் C30 சூப்பர் இன்டர் காம், நல்ல குவாலிட்டி இருக்குது. அதேமாரி நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரிவ்யூவாகவே கொடுத்தா கூட நல்லா கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல குட் ஒர்த்தான ப்ராடக்ட் தான். 20 டிஸ்கவுண்ட் ரேட் தான். அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரமே, ஏன்னா அதுக்கு மேலே பெண்டும் கிடையாது பெருசாக, ஐ மீன்ஸ் ஹேர்பின் பெண்டு கிடையாது. வெயில் பல்ல கட்டு அடிக்குதுங்க, நல்ல வெயில். ரோடு நல்லா போட்டாங்க, ஜாலி. அதர் டீம் ரொம்ப ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தாங்க, பேஷன் பஸ் தூக்கிட்டு ரைடு போனாங்க கோயம்புத்தூர் சென்னை அப்படின்லாம். அப்போ ரைடுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசை அவ்வளோதான். தூக்கி ஓட்டு டியோ எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் சென்னை, பேஷன் பஸ் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் சேலம், மேலே வந்துட்டு திம்பம். இங்கே நல்லா ஜில்லுன் இருக்குது கிளைமேட்டு, மரம் நிறையா இருக்கனால இந்த இடம் மட்டும் நல்லா ஜில்லுன் இருக்குது. இதே மாதிரிலாம் இருக்குமானு கேட்டால் இல்லை, வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும் அந்த ஹாஸ்னூர் போகிற வரைக்கும் நினைக்கிறேன், அவ்வளோதான். பட் எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாரி டிராஃபிக் இல்லை, கொஞ்சம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது இருந்தால் தான் பிடிக்கும். திம்பம்ல ஃபேமஸே லாரி டிராஃபிக்கை பார்க்குறது தான். காரில் வந்து செத்துருப்போம், அது வேறு விஷயம். அடுத்து எங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லொக்கேஷன் பார்க்கணும். ஆ வா, செம லைட்டிங். ஸ்பீட் பிரேக், ஸ்பீட் பிரேக், ஸ்பீட் பிரேக். ஓ, டெக் பண்ணிட்டோம். வெட்டி முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நாங்கள் 3 பேர் பின்னாடி இருக்கோம். நீ கனெக்ட் ஆகலை, கனெக்ட் ஆகலைன்னா தூரமாக இருக்கும் நடத்தும், கண்ணு கிட்ட தூரத்துக்கு இல்லை. அவங்க பறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த டைமுக்கு லைட்டிங் ஜம்முன்னு இருக்குங்க. கிளைமேட்டு ஜில்லுந்தா இருக்குது இந்த ஏரியா, இங்கே ஃபாரஸ்ட் நல்லா இருக்கனால வெயில் தெரியல. இன்னும் மார்ச்லேக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 110 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம இப்போது தமிழ்நாடு விட்டு கர்நாடகா பார்டர் என்ட்ரி ஆகிறோம். டீம்ன்ற டிஸ்டன்ஸ் தான் இருக்காங்க, அப்போ பிடிக்கணும். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட், யா வி ஆர் என்ட்ரிங்.